தமிழகத்தில் எந்த பகுதிகளிலெல்லாம் காய்ச்சல் பாதிப்பு 3 நாட்களுக்கு மேல் நீடிக்கிறதோ அந்த இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து சிகிச்சை அளிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள், திருவடைமருதூர், பாபநாசம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அங்கன்வாடி கட்டிடங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். காய்ச்சல் பாதிப்பு குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சப்பட தேவையில்லை என்று கூறிய அவர், அதே நேரத்தில் காய்ச்சலுக்காக பள்ளிகளுக்கு விடுமுறை விடும் திட்டம் இல்லை என்றும் தெரிவித்தார். காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை அறிவுரைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், துறையின் வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் 1545 பள்ளிகளில் 114,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை சிற்றுண்டி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்.